முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எபேசியர் 5:8. பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், அவரிடத்திலே சற்றேனும் இருள் இல்லை. அப்படிப்பட்ட அந்த வெளிச்சமாயிருக்கிற தேவன் அந்தகாரத்திலும் இருளிலும் இருளின் ஆதிக்கத்திலும் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருந்த நம்மிடத்திலே அவர் இறங்கி வந்து அவர் என்ன செய்தாராம், நம்மை வெளிச்சமாக்கினார், நம்மை பிரகாசிக்க செய்தார். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று வேதம் சொல்கிறது. ஆப்பிரியமானவர்களே, நாம் பாவம் என்கிற இருளில் இருந்தோம், வியாதி என்கிற இருளில் இருந்தோம், வறுமை என்கிற இருளில் இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மை தேடி வந்த தெய்வம்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆப்பிரியமானவர்களே, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தெய்வம். இருளாயிருந்த நம்மை, அந்தகாரத்தில் மாட்டிக்கொண்டிருந்த நம்மை அவர் இப்பொழுது என்ன செய்திருக்கிறாராம், தம் சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் வெற்றியின் மூலமாக நம்மை அவர் மீட்டு கொண்டபடினாலே இப்பொழுது நாம் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே என் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இருள் இல்லை உங்களிடத்தில், இருள் முற்றிலுமாக நீங்கி போயிடும். இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக வந்து அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அவர் வெளிச்சமாக்குகிறார். மங்கி எறிகிற திரியை அடையாத அந்த தேவன் இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் போகிற இடத்துல வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உங்கள் வேலைகள் வாய்க்கும், உங்கள் காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சாம்பரியமானவர்களை, அவர் உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இருள் அல்ல, இருளின் ஆதிக்கம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அந்தகாரம் உங்களை நெருங்க முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள் இருந்து அவர் பிரகாசிக்கிறார், உங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கிறார். ஆப்பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ளே அவர் பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்தில் இருந்த நம்மை அவர் மீட்டெடுத்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாய் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாயிருப்போம். இந்த நாள் வெளிச்சத்தின் நாளாயிருக்கிறது. God bless you. For ye were sometimes darkness, but now are ye light in the Lord. Ephesians 5:8.